நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். இன்றைய தினம் சென்னை உயர்நீதிமன்றம் ஸ்டெர்லைட் ஆலை சம்பந்தமாக ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பினை வழங்கியிருக்கிறது. அந்த ஆலை செயல்படுவதற்கான தடை, தமிழக அரசு பிறப்பித்த தடை தொடர்ந்து நீடிக்கும் எனவும், நிரந்தரமாக அந்த ஆலை செயல்படக்கூடாது என உத்தரவிட்டிருக்கிறது. உச்சநீதிமன்றத்திலே மேல்முறையீடு செய்வதற்கு அது வரவரை வருகிற வரையிலே அந்த தீர்ப்பை நீங்கள் நிறுத்தி வைக்க வேண்டும் என வேதாந்தா நிறுவனம் அளித்திருக்கிற அந்த வேண்டுகோளையும் சென்னை உயர்நீதிமன்றம் நிராகரித்திருக்கிறது. இதன் மூலம் கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக தூத்துக்குடி பகுதியிலே இருக்கிற மக்கள் அந்த ஆலையை நிரந்தரமாக மூட வேண்டும் என்று நடத்தியிருக்கிற அந்த போராட்டத்தை கிடைத்திருக்கிற மகத்தான வெற்றி என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்பு அந்த ஆலை சுற்றுச்சூழலை பாழ்படுத்தி வருகிறது, அந்த மக்களுடைய கோரிக்கை நியாயமானது, சுற்றுச்சூழலை பாழ்படுத்தி ஒரு தொழில் வளர்ச்சி என்பது தேவையற்றது என்பதை சென்னை உயர்நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டதாகத்தான் இந்த தீர்ப்பு மேலும் உறுதி செய்திருக்கிறது என்பதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். ஏற்கனவே அங்கே பலகட்ட போராட்டங்கள், 15 ஆண்டுகளாக அந்த மக்கள் போராடினார்கள். கடைசியாக குமராரெட்டிபுரம் மக்கள் 100 நாட்கள் போராடி 100வது நாளான மே 22ஆம் தேதி அமைதியான முறையிலே மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்துக்கு முன்னால் ஆர்ப்பாட்டம் நடத்த கூடியிருந்த போது அந்த மக்கள் மீது கண்மூடித்தனமாக காவல்துறை நடத்திய அந்த துப்பாக்கிச் சூட்டில் 15க்கு மேற்பட்டவர்கள் பலியானார்கள், 200க்கு மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்தார்கள். எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு பிறகுதான் மே 28ஆம் தேதி, அதாவது துப்பாக்கிச்சூடு நடந்து 1 வாரம் கழித்து அந்த ஆலையை மூடுவதற்கான தடை உத்தரவை தமிழக அரசு பிறப்பித்து அந்த ஆலைக்கு சீல் வைத்தது. இதையே மே 22ஆம் தேதிக்கு முன்னாடி தமிழக அரசு செய்திருக்கும் என்று சொன்னால் அங்கே 15 உயிர்கள் பலி கொடுத்திருக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்காது. 200க்கு மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்திருக்கிற அந்த கொடூரமான சம்பவம் என்பது ஏற்பட்டிருக்காது. அந்த சம்பவத்திலே வழக்கு பதிவு செய்த 2000க்கு மேற்பட்டவர்கள் மீது வழக்கு பதிவு செய்த வழக்குகள் இன்றைக்கும் நிலுவையில் இருக்கிறது. இருந்தாலும் தமிழக அரசு, இந்த வேதாந்தா நிறுவனம் அந்த தடை உத்தரவை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்திலேயும் பசுமை தீர்ப்பாயத்திலேயும் உச்சநீதிமன்றத்திலேயும் மனுக்கள் தாக்கல் செய்தார்கள். உச்சநீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் இதை விசாரணைக்கு ஏற்றுக்கொண்ட சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பினை அளித்திருக்கிறது. இந்த தீர்ப்பினை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் நெஞ்சார பாராட்டி வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த வேதாந்தா நிறுவனத்தினுடைய இந்த வழக்கினை சென்னை உயர்நீதிமன்றத்திலேயும் பசுமை தீர்ப்பாயத்தினுடைய அந்த பசுமை தீர்ப்பாயத்திலேயும் உச்சநீதிமன்றத்திலேயும் சென்னை உயர்நீதிமன்றத்திலேயும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலேயும் ஒரு தரப்பாக நாங்கள் வழக்கு பதிவு செய்திருந்தோம் என்பதையும் இன்றைக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். இந்த தீர்ப்பின் மூலம் அங்கே இந்த தீர்ப்பை பெறுவதற்கு, இந்த நியாயத்தை பெறுவதற்கு தொடர்ந்து அந்த பகுதியிலே போராடிய அத்தனை பகுதி மக்களுக்கும், வலியோடு வேதனையோடு அந்த துப்பாக்கி சம்பவங்களை அனுபவித்த அந்த தியாகிகளுக்கும், இன்னும் சொல்ல போனால் அதற்காக நீதிமன்றத்திலே நெடிய படுக்கட்டிலே வாதாடி இருக்கிற அனைத்து வழக்கறிஞர்களுக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். உச்சநீதிமன்றத்தில் வேதாந்தா நிறுவனம் மேல்முறையீடு செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிற சூழ்நிலையில் எந்த அழுத்தத்தோடு இந்த நியாயத்துக்காக நாம் இங்கே மக்களை திரட்டி போராடினோமோ அதே அழுத்தத்தோடு தொடர்ந்து போராட வேண்டும் எனவும், உச்சநீதிமன்றத்திலேயும் தமிழக அரசு தன்னுடைய அழுத்தமான வாதங்களை மேற்கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்வதோடு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலேயும் அவர்கள் உச்சநீதிமன்றத்துக்கு செல்லுகிற போது நாங்களும் உச்சநீதிமன்றத்துக்கு அதை எதிர்த்து வழக்குக்கு செல்லுவோம் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். தமிழக அரசை பொறுத்தவரையில் அவங்க வந்து கொரோனாவை பற்றியெல்லாம் பெருசாக கவலைப்படுற மாதிரி தெரியுற மாதிரி தெரியல. ஏன்னா நீங்கள் பத்திரிகையில் பார்த்தீங்க, உங்களுக்கு நல்லா தெரியும். அதாவது இறந்து போனவங்கள் எவ்வளோங்கிற கணக்கு முன்னக்கு பின்னு கொரோனா வந்துக்கிட்டு இருக்குங்கிறது வேறு விஷயம். மருத்துவர்கள் எவ்வளோ பேர் இறந்தாங்கன்னு சொல்லி கூட ஒழுங்கான கணக்கை அவங்க வெளியிடுங்க. இவ்வளவு அர்ப்பணிப்போடு பணியாற்றக்கூடிய மருத்துவர்களுக்கு கூட சம்பளத்தை, அந்த கொரோனா காலத்தில் வழங்கின சம்பளத்தை கூட கொடுக்கலன்னு நேற்று டாக்டர்கள்லாம் புகார் தெரிவிச்சிருக்காங்க. ஆகவே தமிழக அரசை பொறுத்த வரையில்
கொரோனாவை பற்றியோ கொரோனாவில் 5000 மேலே 6000 இருக்கக்கூடிய அளவுக்கு அவங்க கவலை மரணம் அடைந்திருக்கிற அவரை பற்றியெல்லாம் அந்த அரசு கவலைப்படுறதா தெரியுது. அவங்களுக்கு ஏதாவது சர்க்காருக்கு பணம் வேணும், சர்க்காருக்கு இது வேணுங்கிற அடிப்படையில் இப்போ டாஸ்மாக் கடையை திறந்தால், அதாவது பொது போக்குவரத்து அனுமதிக்க மாட்டாங்க, மக்கள் வந்து வேலைக்கு போக முடியாது, மற்றதுக்கு போக முடியாது, அதையெல்லாம் செய்ய மாட்டாங்க. ஆனால் டாஸ்மாக் கடைகளை இப்போ அவசரமாக திறக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அப்போ என்னென்னா, மக்கள் எப்படி போனாலும் பரவாயில்ல, தங்களுக்கு வருமானம் வந்தால் போதும் அரசாங்கத்துக்கு என்பதைத்தான் அது காட்டுகிறது தான் நான் சொல்ல வருவேன். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையில் கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் முடிவு செய்ய வேண்டிய விஷயம். தேர்தல் எப்பயுமே எல்லா கட்சிகளும் தேர்தல் வருகிற போது கூட்டணி அமைவது மற்றது என்பது நம்ம செய்வோம். எங்களை பொறுத்தவரையில் மத்திய அரசு, பாஜக அரசு, அதிமுக அரசாங்கத்தினுடைய இந்த மக்கள் விரோத போக்கை எதிர்த்து தமிழ்நாட்டில் ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் ஒருங்கிணைந்து செயல்பட்ட கட்சிகளோடு இணைந்து நாங்கள் இன்றைக்கி செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். அந்த செயல்பாடு தொடரும். இல்லை, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் தான் ஊடகத்தில் இருக்கிற பெண்கள் மீது தொடர்ந்து சில பேர் இன்றைக்கி வந்து சமூக வலைதளங்களில் மோசமான பதிவுகளை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப பெண் ஊடகம், சாதாரணமாக பெண்கள் வெளி உலகத்துக்கு வந்து பணியாற்றுவதே ரொம்ப கடினமாக இருக்கிற சூழ்நிலையில் அவங்கள கொச்சப்படுத்துகிற மாதிரி, கேவலப்படுத்துகிற மாதிரி பல சமூக வலைதளங்களில் திட்டமிட்டு சில பேர் பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை எதிர்த்து 14 மேற்பட்ட புகார்கள் சென்னை கமிஷன் அலுவலகத்தில் கொடுத்துருக்குறோம். இதுவரைக்கும் கமிஷன் அலுவலகத்தில் அதன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. எனவே தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இன்றைக்கு முற்றுகை போராட்டம், ஆர்ப்பாட்டம் என்று அறிவிச்சிருக்கிறோம். நேற்றைய தினம் கமிஷனருக்கு நாங்களும் கூட ஒரு மாநில எங்களுடைய மாநில குழுவின் சார்பில் ஒரு மனுவை தெரிவிச்சிருக்கோம். நன்றிங்க. Thank you.